இதுவரைக்கும் ஃபன்நெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்க போரிங் டைமை என்டர்டைன்மெண்டா மாத்துறதுக்கு புது புது வீடியோ காத்துட்டு இருக்கு. மத்திய அரசை நத்தி பிழைக்கிற ஒரு அரசு. தமிழக அரசினுடைய நிலைமை இன்றைக்கு மிக கேவலமாக இருக்கிறது. ஏதோ காவிரிக்கு இவர்கள் தான் வந்து ஆணையத்தை பெற்று தந்ததை போல சட்டமன்றத்தில் பேசுகிறார்கள். அம்மையாரை விட சிறப்பாக ஆட்சி செய்ய அண்ணன் எடப்பாடியார். துப்பாக்கி சூடு நடந்ததேமேன்னு கேட்கிட்டப்போ நானே டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படிப்பட்ட முதலமைச்சர் பாருங்க. இந்த பெருச்சாலை தான் தொலை போட்டுக்கிட்டு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போவோம். ரஜினிகாந்த் சொல்றார், சமூக விரோதிகள் தான் காரணம், அதனால தான் துப்பாக்கி சூடு நடந்தது. இதுவரை சென்னை நகர காவல்துறை எந்த சமூக விரோதியை கைது பண்ணியிருக்கீங்க? அந்த சமூக விரோதிகள்லாம் எனக்கு தெரியும்னர். யார்? நடிகர் ரஜினிகாந்த். முதல்ல இந்த ஆளை பிடிச்சி உள்ள போடணும். படம் நல்லா இருந்தா யாரும் பார்ப்பான், படம் நல்லா இருந்தா எவனும் பார்க்க மாட்டான். சினிமா வேற அரசியல் வேறங்கிறது அந்த ஆளுக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுது இருக்கிற ஒரு மாநில அரசு மத்திய அரசை நத்தி பிழைக்கிற ஒரு அரசு. தன் மீது இருக்கிற புகார்களுக்கு தன் மேல் நடவடிக்கை எடுத்துட வேண்டாம் என்று அஞ்சி கொண்டு இருக்கிற ஒரு அரசு. சட்டசபை என்பது, சட்டமன்றம் என்பது 234 தொகுதிகளை உள்ளடக்கிய மன்றம் என்பது 6 கோடி மக்களை உள்ளடக்கிய, வாக்காளர்களை உள்ளடக்கிய மன்றம். ஒட்டுமொத்தமாக ஒரு தீர்மானம் கொண்டு வருகிறோம். நீட் பிரச்சனையில் மாநில அரசுக்கு விதிவிலக்கு வேண்டும் என்று தீர்மானம். ஆக ஒட்டுமொத்த தமிழர்களின் தீர்மானம் அது. அது ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டால் ஒரு மந்திரி சொல்கிறார் அது எந்த குப்பை கூடையில் இருக்குதுன்னு தெரியல என்றார். சென்ற ஆண்டு மிக கேவலமாக, அந்த தமிழக அரசினுடைய நிலைமை இன்றைக்கு மிக கேவலமாக இருக்கிறது. சென்ற ஆண்டு விதிவிலக்கு வாங்கி தருகிறேன் என்று சொல்லி கடைசி வரையில் ஏமாற்றி பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அனிதா என்ற பெண்ணை கொன்றார்கள். அது தற்கொலையிலே போய் முடிந்தது. இந்த ஆண்டு ஒரு விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பிரதிபா என்ற பெண் இறந்திருக்கிறார். இதில் திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இதை நாங்கள் பேசவில்லை. இந்த பிரச்சனையில் ஏன் விதிவிலக்கு வாங்கித்தர உங்களால் முடியவில்லை? மத்திய அரசுக்கு துதிப்பாடுகிற 50 MP வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறீர்களே, இந்த பிரச்சனையில் ஜனாதிபதிக்கு அனுப்பிய தீர்மானம் என்ன ஆயிற்று? கேட்டால் நாங்கள் வந்து இது சம்பந்தமாக கோர்ட்டில் வந்து காங்கிரஸ் வக்கீல் தான் வந்து இதை தடுத்துட்டாங்க. காங்கிரஸ் வக்கீல் தடுத்தா என்ன? காங்கிரஸ் கட்சி ஆதரிக்குது இல்லை. சட்டமன்றத்தில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் இதை ஆதரித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த கட்சிகளும் இதை ஆதரித்திருக்கிறது. தன்னால் கையாளாகாத்தனத்தை காட்டுகிற அந்த ஆட்சி இப்படித்தான் எல்லா பிரச்சனையிலும். காவிரி பிரச்சனை வந்தபோதும் ஏதோ காவிரிக்கு இவர்கள் தான் வந்து ஆணையத்தை பெற்று தந்ததை போல சட்டமன்றத்தில் பேசுகிறார்கள். காவிரியும் கலைஞரும் என்று எடுத்துக்கொண்டாலே ஒரு மணி நேரம் பேசலாம். அந்த அளவுக்கு கலைஞர் காவிரிக்காக பாடுபட்டிருக்கிறார்கள். நடுவர்மன்றம் அமைத்ததிலிருந்து 205 DMC பெற்று தந்தவரையில் கலைஞர் அதற்காக பாடுபட்டிருக்கார். என்ன சொல்லப்போனால் அவருடைய வயதும் இந்த ஒப்பந்தமும் ஒரே நாளில் போடப்பட்டது. 1924 தான் காவிரி ஒப்பந்தம் போடப்பட்டது. ஆகவே இன்றைக்கு அதனுடைய முதல் வழக்கை தாக்கல் செய்தவரும் கலைஞர் தான். 69-70 இதுக்கு வழக்குக்கு போயிருக்கார். இதுக்குள்ளே நான் போக விரும்பல. ஆனால் நதிநீர் ஆணையம் அணைப்பதில் ஏதோ அதிமுக வெற்றி பெற்றதை போல. அந்த சட்டமன்றத்திற்குள்ளே போனீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்களை விட சிறப்பாக ஆட்சி செய்கிற அண்ணன் பழனிசாமி இப்படித்தான் இப்போ பேசுகிறான். மாற்றிக்கிட்டான், அம்மாவே விட்டுட்டான். இப்போ அம்மையாரை விட சிறப்பாக ஆட்சி செய்ய அண்ணன் எடப்பாடியார் இந்த டைட்டில் தான் இப்போ ஓடுது நாலு நாளாக. அங்கே உள்ளே போனால் முல்லை பெரியார் பிரச்சனை தீர்ந்தா மாதிரி தெரியுது, காவேரி இஷ்யூ தீர்ந்தா மாதிரி தெரியுது, நீட் பிரச்சனை தீர்ந்துட்டா மாதிரி எல்லாம் தெரியுது, எல்லாம் முடிஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் வெளியில் வந்து அதான் பிரச்சனையாகவே இருக்கு. ஏன்னா அங்கே ஆளுங்கட்சி தரப்பின் அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு அவர்கள் சொல்லுவது தான் அங்கே மீது யாரும் பேச முடியாத அளவிற்கு சட்டமன்றத்தை முடக்கி வைத்திருக்கிறார்கள். காவிரி பிரச்சனையிலே நம்முடைய செயல் தலைவர் எத்தனை போராட்டங்களை நடத்தினார்கள். ஏன் உச்சநீதிமன்ற நீதிபதியே தமிழக மக்களை பார்த்து, திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் கொளுத்தி அந்த போராட்டத்தை பார்த்து தயவு செய்து போராட்டத்தை கொஞ்சம் நிறுத்திக் கொள்ளுங்கள், உங்களுக்கு நான் நல்ல தீர்ப்பை வழங்குகிறேன் என்று ஓபன் கோர்ட்டில் சொல்லலையா? ஏதோ இவர்கள் செய்துதான் அந்த தீர்ப்பு வந்ததை போல பேசுகிறார்கள். என்ன சொல்ல போனால் ஒரு பிரைம் மினிஸ்டர், இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர், தமிழ்நாட்டுக்கு போன தடவை வந்தார் நரேந்திர மோடி, இந்த தடவை இல்லை போன தடவை தலைவர் கலைஞரை வந்து வீட்டில் பார்த்துட்டு உடல்நல விசாரித்து விட்டு சென்ற பிரதமர்,
அப்பொழுது வந்து வண்டி மேலே ஏறி நின்னா அப்படி கை காட்டினார். அந்த வண்டியினுடைய சைடில் ஏறி நின்று செவத்தை பார்த்து கூட கை காட்டினார். ஆனால் இந்த தடவை எப்படி வந்தார் தெரியுமா? அவர் கருப்பு கொடி காட்டுகிற போராட்டத்தை செயல் தலைவர் அறிவித்தார். உண்மையிலேயே நீங்கள் பிரதமர் வீரமிக்கவராக இருந்தார், மக்களை சந்திக்கிற துணிச்சல் உள்ளவராக இருந்தால் தரையில் இறங்கி வந்திருக்கணும். விமானத்திலே வந்து ஹெலிகாப்டர் வழியாகவே போயிட்டார், ரோடுக்கே வரல அவர். ஆனால் அந்த விழாவுக்கு போனார், ஐஐடி காலேஜில் வந்து ஹெலிகாப்டரில் இறங்கி அங்கிருந்து காரில் வந்தார். பக்கத்தில் ஐஐடி வளாகத்துக்கு பக்கத்தில் தான் அந்த அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட், அங்கே தான் அங்கே விழா. செவரை தொலை போட்டுக்கிட்டு கார் அடைச்சாங்க. இந்த பெருச்சாலி தான் தொலை போட்டுக்கிட்டு ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு போவோம். அது மாதிரி இப்போ பிரதமர் அமைச்சருடைய கார் செவத்தை உடச்சி அது வழியாக அனுப்பிச்சி விட்டாங்க. அப்போ தமிழர்களின் வீரத்தை அநேகமாக மோடி புரிந்து கொண்டிருப்பார். இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம், காவிரி நதிநீர் ஆணையம் இன்றைக்கு ஓரளவு நீதிமன்றத்தில் வெற்றி கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் திமுகவும் தோழமை கட்சிகளும் காட்டிய அந்த போராட்டம், அந்த உணர்வு தான் தினசரி போராட்டம். ஆக இப்படி எத்தனையோ பிரச்சனைகள், பிரச்சனைகள் பேசலாம் போயிட்டே இருக்கலாம். தூத்துக்குடியில் இப்போ கூட ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனை என்ன? அந்த ஆலை வேணான்னு மக்கள் போராடினாங்க, 99 நாள் போராடினாங்க, 100வது நாள் இறுதிக்கட்ட போராட்டம் என்ன? கலெக்டர் அலுவலகத்துக்கு போய் முற்றுகையிட போகிறோம். என்ன தெரியுமா அது? வேற ஒன்றும் இல்லை. ஜல்லிக்கட்டுக்கு எப்படி மெரினா கடற்கரையில் லட்சக்கணக்கான மக்கள் கூடிட்டாங்களோ அது மாதிரி கலெக்டர் அலுவலகத்தில் போய் 10,000 பேர் உட்காந்துருதுன்னு ஒரு முடிவு பண்ணாங்க. இவ்வளவுதான், சாத்வீகமான முறையில் அமைதியான முறையில் ஒரு போராட்டம். ஆனால் அந்த போராட்டம் எங்கேயே கலெக்டர் அலுவலகத்துக்குள்ளே உட்கார்ந்து விட்டால் அது ஒரு பெரிய அளவிலே மாற்றம் ஏற்பட்டு ஆட்சிக்கே நெருக்கடி வந்து விட போகிறதோ என்று பயந்து இவர்களை கலெக்டர் அலுவலகம் வருவதற்கு 1000 அடி 500 அடிக்கு முன்னாலேயே தடுத்து நிறுத்தி போலீசார் அல்ல, போலீசார் போல உள்ள இராணுவ வீரர்களை கொண்டு வந்து சாதாரண உடையிலே இராணுவத்திலே பயன்படுத்த துப்பாக்கியை வைத்து தூரத்திலே 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறவர்களை குறிபார்த்து சுடுகிற துப்பாக்கியை வைத்து கொண்டு சுட்டதைத்தான் நம்முடைய அதிகமான இங்கே மிக ஆவேசமாக பேசினார்கள். ஆனால் இப்படி சுடப்பட்டு இறந்த அந்த 13 பேர் இறந்தார்கள். அதை பற்றி முதலமைச்சர் எடப்பாடி சட்டமன்றத்தில் ஒரு அறிக்கை வைத்தார். துப்பாக்கி சூடுங்கிற வார்த்தையோ 13 பேர் இறந்தார்கள் என்ற வார்த்தையோ தவிர்க்கப்பட்டது. இந்த 2 வார்த்தை இல்லாமல் ஒரு முதலமைச்சர் அறிக்கை படிக்கிறார்னா இதைவிட கேவலம் துப்பாக்கி சூடு நடந்ததேமே கேட்கிட்டப்போ நானே டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படிப்பட்ட முதலமைச்சர் பாருங்க, நானே டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக ஒரு நடிகரை கொண்டு போய் அங்கே காண்பிக்கிறார்கள். நான் சொல்லுறது தெரியும் யாருன்னு உங்களுக்கு, நடிகர். அவரை போய் காமிச்சு அவர் சொன்ன அந்த நாட்டு மக்களை ஏற்றுக்கொள்வார்கள் ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு. அவர் போய் பார்த்துட்டு வந்து ஏர்போர்ட்டில் சொல்கிறார், சமூக விரோதிகள் தான் இதற்கு காரணம், ஜல்லிக்கட்டுலேயும் இந்த மாதிரி சமூக விரோதிகள் போனதுனால தான் இது யார் இந்த போலீஸ் அப்படி தான் எழுதி கொடுப்பான் முதலமைச்சருக்கு பிரதம அமைச்சருக்கு, அதை அப்படியே சொல்லுவாங்க. அதே மாதிரி ரஜினிகாந்த் சொல்கிறார், சமூக விரோதிகள் தான் காரணம், அதனால தான் துப்பாக்கி சூடு நடந்தது. நான் கேட்கிறேன், ஜல்லிக்கட்டு நடந்து கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் ஆகுது? 8 மாதம் 10 மாதமே வச்சிங்க, இல்லை 1 ஆண்டே வச்சிங்க. இதுவரையில் சென்னை நகர காவல்துறை எந்த சமூக விரோதியை கைது பண்ணியிருக்கீங்க? தடியடி நடத்துனீங்களே, எந்த சமூக விரோதியை கைது பண்ணீங்க? ஆட்டோவுக்கு தீ வச்சிங்க, மார்க்கெட்டுக்கு தீ வச்சிங்க, மீன் மார்க்கெட்டுக்கு தீ வச்சிங்க, மோட்டார் சைக்கிளுக்கு தீ வச்சிங்க. அதைத்தான் ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் போட்டான், இனிமேல் தீ வைக்கணும்னா யாருக்கும் ஃபோன் பண்ணாதீங்க, 100க்கு ஃபோன் பண்ணுங்க, வந்து தீ வைப்பாங்கன்னு சொன்னான். இதை ராஜேஸ்வரன் கமிட்டி ஒன்று போட்டாங்க, விசாரணைக்கு ஆணையம், நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி. நான் அதில் போய் ஆணையத்தில் சொல்லியிருக்கிறதெல்லாம் படங்களோடு கொடுத்துருக்கிற, புகைப்படங்களோடு மட்டுமல்ல வீடியோ ஆதாரமே கொடுத்துருக்குறேன். காவல்துறை எவ்வளோ அத்துமீறி நடந்திருக்கிறது ஜல்லிக்கட்டு வார், அதே போல தான் தூத்துக்குடி சம்பவத்திலும் துப்பாக்கியால் சுட்டுட்டு சமூக விரோதம் தான் காரணம்னு. சமூக விரோதிகள் காரணம்னு சொன்னால் கூட பரவாயில்ல, அந்த சமூக விரோதிகள்லாம் எனக்கு தெரியுன்னு யார், நடிகர் ரஜினிகாந்த். முதல்ல இந்த ஆளை பிடிச்சி உள்ள போடணும், சமூக தெரியுன்னா கேட்க வேண்டியது தானே. ஒன்றும் செய்யாத வீட்டுக்கெல்லாம் காவல்துறை 100 தடவை உள்ளே வரான், 100 தடவை வெளியே போகிறான். சமூக விரோதம் எனக்கு தெரியுன்னு சொல்கிறவர் இன்னும் வெளியில் விட்டு வச்சிருக்கிறது. இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலைனா பாரதிய ஜனதாவும் அதிமுகவின் ஊதுகுழலாக அந்த நடிகரை பயன்படுத்துகிறார்.
அவருடைய சினிமா ப்ரொமோஷனுக்காக போறார். ஏழாவது ஒரு படம் வரப்போகுது இல்லையா, அதை எப்படியா வெற்றி அடையணும்னு போறார். படம் நல்லா இருந்தால் யாரும் பார்ப்பான், படம் நல்லா இருந்தால் எவனும் பார்க்க மாட்டான். சினிமா வேற அரசியல் வேறங்கிறது அந்த அளவுக்கு தெரியாது. யாரோ சொல்லி கொடுத்துட்டு அதால் போயிட்டு இருக்கிறார். போராட்டம் நடத்தினா நாடே சுடுகாடு ஆகிடுமா? ஏய், நாடு சுடுகாடு ஆகக்கூடாதுன்றதுக்கு தான் போராட்டமே நடத்திட்டு இருக்கிறோம். இது தெரியாமல் வந்து இவர் சுடுகாடு ஆகிடுன்ற அவர் எம்ஜிஆர் காலேஜில் போயிட்டு இந்த ஏசி சண்முகம் ஒரு காலேஜ் நடத்தினார். அவர் ஏதோ புனிதர் மாதிரி ஏசி சண்முகம், அவர் வந்து அரசு இடத்தெல்லாம் புறம்போக்கு இடத்தெல்லாம் வளைச்சி காலேஜ் கட்டிட்டார் சொல்லி ஜெயலலிதா தான் அடித்தாங்க போன ஆட்சியில், ஓடி ஒளிஞ்சவர். அப்புறம் முன்ஜாமீன் கேட்டு அப்புறம் வந்து சேர்ந்தவர். அவர் காலேஜில் போயிட்டு இவர் பேசுகிறார். பேசும்போது இவரே சொன்னார், 82 எனக்கு நர்வஸ் பிரேக் ஆகிடுச்சு, அதாவது மூளையில் நான் நர்வஸ் வந்து எனக்கு பிரேக் ஆகிடுச்சு. இது ஆங்கிலத்தில் தான் சொன்னார். இப்படித்தான் நர்வஸ் பிரேக்லாம் கிடையாது, மென்டல் ஆகிட்டார். இருந்தாலும் 82 விஜய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார். இல்லைன்னு மறுக்க முடியுமா? நான் இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் சொல்கிறதுக்காக இல்லை. நீ எப்போ வந்து சமுதாயத்தையும் மீனவ மக்களையும் பொதுமக்களையும் சமூக விரோதின்னு சொன்னியோ அப்போ உன்னை தாக்குவதற்கே நாங்கள் தயாராக தானே இருக்கிறோம். எங்களுக்கு ஒன்றும் யாரையும் ஒன்றும் இல்லை, தாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ யாரை தொட்டியோ தொட்டால் அதுக்கு பலனை அனுபவிச்சு தான் ஆகணும். நீ இன்னும் அரசியலுக்கு வா, வந்து பாரு. அப்புறம் நான் உன்னை பற்றி சொல்கிறேன். சிஸ்டர் சரியில்லைன்னு சொன்னியே, எந்த சிஸ்டர் சரியில்லைன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா சும்மா பூச்சாண்டி காட்டிகிட்டு இருக்கீங்க, நடிகர்களை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிடலாம், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ சட்ட தேர்தலில் இங்கே வந்திருக்கார் 2G வெற்றி வீரர் நம்முடைய ராஜா அவர்கள் வந்திருக்கிறார். இந்த காமிச்சு தானே போன தேர்தலில் எங்களை சொன்னீங்க 176,000 கோடி. அதைத்தான் பேராசிரியர் ஒரு கூட்டத்தில் மயிலாப்பூரில் சொன்னார். 176,000 கோடியை அடுக்கி வச்சா அது எத்தனையோ கிலோமீட்டர் வரைக்கும் போகும்பா. ஆனால் இதுவரையில் ராஜா வீட்லேயோ ராஜா உறவினர் வீட்லேயோ 1,000 ரூபாய் எடுத்து தான் யாராவது நிரூபித்தாங்களா இந்த சிபிஐ போலீஸு அப்படின்னு கேட்டது நம்ம பேராசிரியர் மயிலாப்பூர் கூட்டத்தில் கேட்டார். நான் கூட பல கூட்டத்தில் பேசியிருக்கிறேன், அதை நினைவுக்காக சொல்கிறேன். 2G அவர் நிறைய விளக்கம் சொல்லுவார். பொதுவாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நம்ம வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் அரிசி 1 ரூபாய்க்கு அரிசி கொடுத்தார் உங்களுக்கு. ரேஷன் கடையில் இப்போ இலவசமாக கொடுக்குறாங்கன்னு வச்சிங்களா, 1 ரூபாய்க்கு தலைவர் தான் அதை 1 ரூபாய் ஆக்கினார். எதனால அண்ணாவுடைய 100th வந்தப்போ அண்ணா நினைவாக 3 ரூபாய்க்கு 3 படி அரிசி அண்ணா போடுவதாக 67 சொன்னார் என்பதற்காக 1 கிலோ அரிசி 1 ரூபாய்க்கு தலைவர் கலைஞர் அவர்கள் தந்தார்கள். 1 ரூபாய்க்கு அரிசி ஒன்றும் விளையறதில்லை. அரிசி எப்பவுமே விளையும், அது 15 ரூபா 20 ரூபா வரைக்கும் விற்பாங்க அரிசி அங்கே மார்க்கெட்டில். அதை வாங்கி அரசாங்கம் வாங்கி 20 ரூபா கிலோவுக்கு அரசாங்கம் வாங்கி உங்களுக்கு 1 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அப்போ 19 ரூபா அரசாங்கத்துக்கு இழப்பு ஏற்படும். அதைத்தான் ஆடிட்டிங் ஜெனரலில் சொல்லுவாங்க. ஆடிட்டர் வந்து அந்த அக்கௌண்ட்ஸ் பார்க்குற ஆடிட்டிங்கில் உங்களுக்கு உணவு மானியத்தில் 4,000 கோடி ரூபாய் இழப்பு. இழப்பு வரதான் செய்யும், நம்ம மக்களுக்கு தானே கொடுத்துருக்குறோம். 1 ரூபாய்க்கு கொடுத்தா பின்ன இழப்பு வராதான். 20 ரூபா விற்கிற அரிசி 1 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுத்தா 19 ரூபா யா எங்கேருந்து கொடுக்குறது? அரசு தன்னுடைய பணத்தை எடுத்து ஏழை எளிய மக்கள் பயன்படணும் என்பதற்காக அந்த அரிசியை கொடுத்தாங்க. அது மாதிரி தான் இவங்க வந்து 2G அலைவரிசையை இன்றைக்கி சாதாரண பூ விற்கிறவங்கள்லேருந்து சாதாரண தொழிலாளிகள்லாம் பயன்படுத்துகிற அளவுக்கு அதை வந்து ஏழை விடாமல் ஒரு ஃபிக்ஸட் ரேட்டில் கொடுத்ததுனால அதனுடைய நஷ்டத்தை பூரா மத்திய அரசு ஏற்றுக்கொண்டதுனால வருவாய் இழப்பு தானே தவிர அது லஞ்சம் அல்ல. இப்போ கலைஞர் 4,000 கோடி லஞ்சம் வாங்கிட்டாரப்ப உணவு மானியத்துக்கு 4,000 கோடி தமிழ்நாடு அரசு செலவு பண்ணிச்சுன்னா அது வருவாய் இழப்பு தான். அரசாங்கத்தினுடைய வருவாய் வரவேண்டிய பணம் மக்களுக்கு இலவசமாக அரிசி கொடுத்ததுனால் அது வந்து இழப்பு ஏற்பட்டது. அதே போல தான் 2G அவர்கள் அலைவரிசையை ஒதுக்கிய போது அதனால் ஏற்பட்டது இழப்பு தான். அந்த இழப்பை இவர்கள் ஊழல் என்று சொல்லி அதற்கு சில பேரை பயன்படுத்தி கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வீண் பழியை சுமத்தினார்கள். ஆனால் அந்த பழியை துணிச்சலோடு எதிர்கொண்டு தனக்காக வழக்கறிஞரை கூட வைக்காமல், எங்கே வழக்கறிஞர் வைத்து அவர்கள் ஏதாவது சொதப்பிட போகிறாங்கன்னு எல்லாம் தெரிந்த நம்முடைய ராஜா அவர்கள் தானே வழக்காடி இந்தியா மட்டுமல்ல உலகமே எதிர்பார்த்த அந்த வழக்கில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு விடுதலை பெற்று தந்த ராஜா அவர்களுக்கு உண்மையிலேயே இன்றைக்கு தமிழக மக்கள் அல்ல கடந்து வாழ்கிற தமிழர்கள் அத்தனை பேர் உள்ளங்களிலும் இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சி. ஆனால் இந்த ஊடகமும் பத்திரிகையும் அதை மறைக்கிறான். இன்னைக்கும் தப்ப சொன்னவன்
176,000 கோடி ஆன்னு சொன்னவன் ஏன் தேர்தலில் ஜீப்பில் எப்படி வந்தான் நீ ஓட்டு கேட்கும்போது 2011 பார்த்து நான் கொஞ்சம் வச்சு பாருங்களேன், ஜீப்புக்கு முன்னாடி அது நம்பர் எழுதிடுவான், எழுதிட்டு தான் வாக்கு கேட்கவே வருவான். ஊடகம் அதை பெரிய விவாதங்கள் பண்ணாங்க. இப்போ வெற்றி பெற்று விடுதலை ஆகிட்டாரு, இப்போ அந்த ஊடகம் அதை பாராட்ட வேண்டியது தானே. ஆனால் அதற்கு பதிலாகத்தான் இந்த ஊடகம் மறைக்கிறது என்பதற்காகத்தான் ஊடக விவாதங்களிலே போய் கலந்து கொண்டு ராஜா அவர்கள் இது சம்பந்தமாக ஊடக சம்பத்தில் இருக்கிற எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, அது எந்த ஊடகத்தில் இருக்கிற மிகப்பெரிய அறிவாளிகளாக இருந்தாலும் சரி, என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, நான் பதில் சொல்ல தயார்னு ஆங்கிலத்திலிருந்து தமிழில் இருக்கிற அத்தனை ஊடகத்திலும் தோன்றி அதனுடைய வெளிப்பாட்டை டூஜினா அப்பீலுக்கு போயிட்டாங்களே தவிர அப்பீல்லையும் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. அப்பீல்லையும் இதே நிலை தான், கீழ்கோட்டை விட அப்பீல் பெருசு. மைக்கேல் குங்கா கொடுத்த தீர்ப்பு தான் சுப்ரீம் கோர்ட்டில் நின்றது கடைசி வரைக்கும், ஜெயலலிதா கொடுத்த தீர்ப்பாகவே. ஒரு வெற்றியை பெற்றிருக்கிற ராஜா அவர்களை ஊடகமும் பத்திரிகைகளும் இன்னும் மறைக்கிறார்கள். ஆனால் என்ன மறைத்தாலும் எப்படி புகிலை கிழித்து கொண்ட உதயசூரியன் வெளியே வரும், அதை போல வருகிற காலங்களில் செயல் தலைவரின் தலைமையிலே ஒரு ஆட்சி தமிழகத்திலே உதயமாக கண்டிப்பாக தமிழக மக்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தலைவர் கலைஞரின் இந்த பிறந்த நாளில் தலைவர் கலைஞர் அவர்கள் இன்னும் நல்ல நன்மைகளை பெற்று விரைவில் அவர் குணமடைந்து நம்மிடையே தோன்ற வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளோடு இந்த விழா நடத்துகிற அத்துணை பேரையும் பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் ஃபன்நெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்க போரிங் டைமை என்டர்டைன்மெண்டா மாத்துறதுக்கு புது புது வீடியோ காத்துட்டு இருக்கு.